வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி இவ்வளோ இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சைஸுக்கு உள்ள ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும். மிளகா பொடி, தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன், சுக்கா பொடி ஒரு ஸ்பூன். சுக்கா பொடி இல்லாதவங்க வந்து கரம் மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. இந்த கரண்டிக்கு நான் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் போடுறோம். தேவையான உப்பு போட்டுறோம். போட்டுட்டு வெங்காயமும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதுலேயே எடுத்து வச்ச தக்காளி பழம், தக்காளி வந்து டேஸ்ட் ஆகிடணும். சுக்கா பொடி வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது போடுறேன். வாழைக்காவை அதில் போட்டுருங்க. தீய குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் கால் ஸ்பூன் மஞ்சள்பொடி, இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் இந்த ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி போட்டேன். அது வந்து தனி மிளகாய் பொடி தான் போடுறேன். நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயில் வந்து வாழைக்காய் பாதி வெந்துடும் நமக்கு வதக்குறதுலையே. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டதே தெரியாத அளவுக்கு ஆகிடும். இதுக்கு என்ன வேணும்னா, இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க விட்டுக்கோங்க, எனக்கு இது போதும். இந்த தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தான் விடணும். தண்ணியை ஊற்றிடாதீங்க. இந்த கையில் இப்படி தெளித்து மட்டும் விடுங்க. வாழைக்காய்க்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. குறைஞ்ச தீலேயே இருக்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வாழைக்காய் வெந்துடும். பாருங்க, நல்லா வாழைக்காய் வெந்துருச்சு. தீ நம்ம சிம்மில் தான் வச்சுருந்தோம். இந்த வாழைக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச சுக்கா பொடியை ஒரு ஸ்பூன், கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், போதும். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க.
இப்போ இது ரெடி ஆயிருச்சு. சு பாருங்க சுக்கா பொடியை போட்டாச்சு. அப்படியே அடி பிடிக்குது. நம்ம தீ வந்து சிம்ல தான் வச்சிருக்கோம். இந்த சுக்கா பொடி இல்லாதவங்க கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சுக்கா பொடி ரெசிபி வேணும்ங்கறவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் போஸ்ட் பண்றேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். நம்ம பவுலுக்கு மாத்திடலாம். நம்மளுடைய வாழைக்காய் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.